Assalamualaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன பிரியாணினா, சிக்கன் டிக்கா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாம் பார்க்கலாம். சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி முழு சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சிக்கனில் மசாலா பொருளாக சேர்த்து பிரட்டி எடுத்து வைக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். மிளகாத்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடலாம். கரம் மசாலாத்தூள், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதனுடைய அளவுலாம் வீடியோ கீழே வரும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நல்லா இதை மசாலாவோட சேர்த்து நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி கலரெலாம் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதில் தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்காண்டி இந்த மசாலாக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். இதில் பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். காரத்து வந்த மாதிரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கூட நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணி, ஃப்ரை பண்ண சிக்கனை இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ரைஸை வேக வைக்கிறதுக்காண்டி இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துடலாம். அதில் சீரகம், ஏலக்காய், பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சீரகம், பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கொதி வந்ததோட இந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துடலாம். ரைஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வடித்து ரைஸை நல்லா எடுத்தாச்சு.
நம்ம போட்ட சிக்கனும் மசாலாவோட சேர்ந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச ரைஸை ஃபஸ்ட்டில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் டிக்கா மசாலா கிரேவியை இதில் சேர்த்துடலாம். அதுக்கு பிறகு மறுபடியும் ரைஸை சேர்த்துட்டு சிக்கன் டிக்கா கிரேவி சேர்த்துட்டு மேலே மல்லி புதினாவும் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அதுக்கு மேலே மறுபடியும் ரைஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு செஞ்சது போல் மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டரும் அதில் கொஞ்சம் புட்கலரும் சேர்த்து மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ தம் போட்டுடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக நல்லா வாசமாக சிக்கன் டிக்கா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிக்கன் டிக்கா பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மெதுவாக ரைஸ்லாம் வடையாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் டிக்கா பிரியாணியோட சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய நிசா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.